சினிமாவில் நகைச்சுவை நடிகராக வலம் வருபவர் போண்டாமணி, இலங்கை தமிழரான போண்டாமணி 1991 பாக்கியராஜ் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகமானார். அதன் பிறகு சிறு சிறு கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் பிரபலமானார். சுந்தரம் டிராவல்ஸ், மருதமலை, விண்ணர், வேலாயுதம் ஆகிய படங்களின் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்தார். இந்த நிலையில நடிகர் போண்டாமணி அவர்கள் தற்பொழுது காலமாக இருக்கிறார் என்ற செய்தி, தற்பொழுது ஒரு வருத்தத்தில் கூறிய செய்தி தற்பொழுது கிடைத்திருக்கிறது. நடிகர் போண்டாமணி பல மாதங்களாக சிறுநீரக செயலிழப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்ததும் அனைவரும் அறிந்த ஒன்றே. இதன் காரணமாக நடிகர் போண்டாமணி அவர்கள் பல மாதங்களாக சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். அதன் பிறகு அவர் சில நாட்களாக தனது பொலிச்சலூரில் இருக்கக்கூடிய தனது வீட்டில் இருந்தே சிகிச்சை பெற்று வந்திருந்தார். இந்த நிலையில இன்று சரியாக 10 அளவில் நடிகர் போண்டாமணி அவர்கள் வீட்டிலிருந்தே மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார். அவர் அருகில் இருந்த அவருடைய மகன்கள் அவரை அழைத்துக் கொண்டு அருகில் இருக்கக்கூடிய குரோம்பேட்டை மருத்துவமனையில் சேர்த்து அங்கு பரிசோதித்த போது நடிகர் போண்டாமணி அவர்கள் ஏற்கனவே இருந்து விட்டதாக அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பல மாதங்களுக்கு முன்பு நடிகர் போண்டாமணி அவர்கள் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக சிகிச்சை பெற்று இருந்தார். அவர் ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தார். அதில் அவருக்கு தனக்கு சிறுநீரகங்கள் செயலிழந்து விட்டதாகவும் அதற்கு உதவி தேவைப்படுவதாகவும் நடிகர் போண்டாமணி அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த வீடியோ வெளியிட்டிருந்தார். அதன் காரணமாக பல நடிகர்களும் பல இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் அரசு சார்பாகவும் நடிகர் போண்டாமணி அவர்களுக்கு பல உதவிகளும் மருத்துவ உதவிகளும் செய்யப்பட்டது. இந்த நிலையில நடிகர் போண்டாமணி வாரம் 2 டயாலிசிஸ் என்ற முறையில் அவர் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். இன்று காலை கூட அந்த டயாலிசிஸ்க்காக அவர் மருத்துவமனை ஓமந்தூர் மருத்துவமனைக்கு சென்று அங்கு டயாலிசிஸ் அந்த இது முடித்து விட்டு வீட்டிற்கு வந்த பொழுது அவர் காலையிலிருந்து மிகவும் அவர் சோர்வாக இருந்ததாக அவரது மகன் அவர்கள் தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில வீட்டில் திடீரென மயக்கமடைந்த நடிகர் போண்டாமணி அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார். இந்த செய்தியானது தற்பொழுது திரையுலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திரையுலகத்தினர் பலரும் நடிகர் போண்டாமணி அவர்களுடைய இறப்பிற்கு தற்பொழுது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள். சென்னை பொலிச்சலூரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அவரது இறுதி சடங்குகள் நாளை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திரைத்துறையினர்களும் பலரும் நேரடியாக சென்று நடிகர் போண்டாமணி அவர்களுடைய பூத உடலுக்கு அவருக்கு மாலை அணிந்து மரியாதை செலுத்துவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடிகர் வடிவேல் அவர்களுடன் நடிகர் போண்டாமணி அவர்கள் நடித்து புகழ்பெற்ற அந்த சுந்தரம் டிராவல்ஸ், மருதமலை, விண்ணர், வேலாயுதம் ஆகிய படங்கள் மிகவும் ஒரு புகழ்பெற்ற அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை வாங்கி கொடுத்தது. அது மூலமாக மேலும் அவர் புகழ் அடைந்தார் என்றே கூற வேண்டும். நடிகர் போண்டாமணி குறிப்பாக இலங்கையை சார்ந்தவர். பல வருடங்களாக சென்னையில் தான் தங்கியிருந்து அவர் வசித்திலிருந்து தமிழ் சினிமாக்களில் பணியாற்றி அவர் பல மாதங்களாக அவர் தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக இருக்கிறார் என்றும் கூறலாம். இந்த நிலையில் நடிகர் போண்டாமணி அவர்கள் பல மாதங்களாக வாய்ப்பு இல்லாமல் தமிழ் சினிமாவில் நடிக்கிறதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தார் என்று பல வட்டாரங்கள், தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நெருங்கிய வட்டாரங்கள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இதன் காரணமாக அவர் தெருக்கூத்து நாடகங்களிலும் தெருக்கூத்து கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று அங்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானங்களை வைத்துக்கொண்டே அவருடைய அந்த மருத்துவ சிகிச்சைக்கு தேவைப்படக்கூடிய அந்த செலவுகளையும் செய்து வந்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களும் அவருக்கு உதவி செய்து வந்திருக்கிறார்கள், அரசு தரப்பிலும் உதவி செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் அவர் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்திருக்கிறார். இந்த தகவலானது தற்போது திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.